ஹலோ டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ மெட்ரோ கருணாகரன் இன் எக்ஸைஸ் நம்பர் த்ரீ பாயிண்ட் ஒன் நைன் சம் நம்பர் த்ரீ ஏ மேட்ரிக்ஸ் ஆஸ் ஏ ரோஸ் அண்ட் ஏ ப்ளஸ் த்ரீ காலம்ஸ் ஏ மேட்ரிக்ஸு ஆஸ் எத்தனை ரோஸ் ஏ ரோஸ் எத்தனை காலம்ஸ் ஏ ப்ளஸ் த்ரீ காலம்ஸ் இதுதான் ஆர்டர் ஆஃப் ஏ அப்புறம் ஆர்டர் ஆஃப் பி பியோட ஆர்டர் என்ன சொல்கிறாங்கன்னா பி ரோஸ் பி ரோஸ் அண்டு செவன்டீன் மைனஸ் பி காலம்ஸ் இஃப் போத்து ப்ராடக்ட்ஸ் ஏபி அண்ட் பிஏ எக்ஸிஸ்ட் ஏபியும் மல்டிப்ளை பண்ண முடியுமா பிஏவும் மல்டிப்ளை பண்ண முடியுமா ஏபி மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஏபி எக்ஸிஸ்ட் அல்லது ஏபி மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்றத சொல்கிறேன் ஏபி எக்ஸிஸ்ட் ஏபி எக்ஸிஸ்ட் அப்படின்னா ஏபி மல்டிப்ளை பண்ண முடியும் ஏபி இருக்கிறது அது ப்ரோடக்ட்ஸ் ஏபி எக்ஸிஸ்ட் ஏபி எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவனுடைய காலமும் இவனுடைய ரோவும் ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம் ஏஓடைய காலமும் பிஓடைய ரோவும் ஈக்குவலாக இருக்குது எப்போதுமே ஏபி எக்ஸிஸ்ட்னா எப்படி எதுணும் பாருங்கள் ஏவோடைய ரோ பி ஓடைய காலம் ஆர்சி மறந்துடாதீங்க ஆர்சி ஆர்டரில் தான் எழுதணும் எப்படி எழுத போகிறோம் பாருங்க இம்ப்ளைஸ் ரோ ஆஃப் சாரி மாற்றி சொல்கிறோம் காலம் ஃபஸ்ட் சொல்லணும் அப்புறம் ரோ ஏன்னா காலம் ரோ தான் சிஆர் சொல்லணும் ஆர்சி சொல்லக்கூடாது சிஆர் இங்கே ஆர்சின்னு இருக்கும் ஆனால் இங்கே மாற்றி சொல்லணும் இங்கே சி சொல்லணும் இங்கே ஆர் சொல்லணும் அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம்ஸ் காலம்ஸ் ஆஃப் ஏ மஸ்ட் பி இஸ் ஈக்வல் டு ரோஸ் ஆஃப் பி நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் பி வேணா சேர்த்துக்கலாம் நம்ப நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் பி தான் உங்களுக்கு ஏபி எக்ஸிஸ்ட் ஏபி கிடைக்கும் அப்படின்னா இதான் ரூல் அப்போது நம்பர் ஆஃப் காலம்ஸ்னால் இதானே ஏ உடையது ஏ உடையது அப்போ ஏ பிளஸ் த்ரீ இஸ் number of நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் யாரு, B பிஓோடைய ரோஸ் தோறுக்கு பாருங்க, இஸ் equal to பி இது இந்தாண்டை கொண்டு வந்துடுங்க அப்போ ஏ ப்ளஸ் பி இந்தாண்ட வந்ததுன்னா B பி ஆகிடும் ப்ளஸ் த்ரீ அந்தாண்டை போச்சுன்னா மைனஸ் த்ரீ ஆகிடும் இது ஈக்வேஷன் நம்பர் ஒன் அதுக்கடுத்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா பிஏ எக்ஸிஸ்ட் பிஏ எக்ஸிஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட்னாலே சியாக ஞாபகம் வச்சிங்க சிஆர் சிஆர் இவனுடைய காலமும் இவனோட ரோவும் ஈக்குவலாக இருக்கணும் சிஆர் சிஆர் அதே மாதிரி ஏபி எக்ஸிஸ்ட்னா சிஆர் ஞாபகம் வச்சுங்க காலம் ரோ இவனோட காலம் இவனோட ரோ அது மாதிரி பி ஏ சிஆர் காலம் ரோ அப்போ இங்கிலீஷில் எப்படி எழுதணும் நம்ப நம்பர் ஆஃப் இம்ப்ளாயிஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் பி இஸ் ஈக்வல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் சிஆர் சிஆர் ஆஃப் யார் ஏ அந்த ஆர்டர் மாற்றிடக்கூடாது இப்போ நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் இங்கே வந்து தேடி பாருங்கள் பாருங்கள் காலம் 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 செவன்டீன் மைனஸ் பி இஸ் ஈக்வல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் ஏ ஏ ரோ என்ன அது ஸ்மால் லெட்டர் ஏ ஏ இந்த பக்கம் அடிங்க மைனஸ் ஏ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் பி இருக்குது ப்ளஸ் செவன்டீன் பக்கம் அடிங்க மைனஸ் செவன்டீன் இது ஈக்குவேஷன் நம்பர் டூ இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ரெடி செகண்ட் ஈக்குவேஷன் ரெடி வேணால் மைனஸால் கூட ஃபுல்லாக மல்டி பண்ணிங்க மைனஸ் மைனஸ்ஸால ஃபுல்லாக மட்டி பண்ணால் இதுதான் ஆகிடும் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு செவன்டீன் இதை கூட செகண்ட் ஈக்குவேஷன் பெருச்சிக்கலாம் ரெண்டு இதையும் சால்வ் பண்ணணும் ரெண்டு இது எப்படி சால்வ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்க ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ செகண்ட் ஈக்குவேஷன் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு செவன்டீன் அப்படியே கேன்சல் ஆகிடும் ஏ பிளஸ் ஏ வந்து டூ ஏ செவன்டீனில் த்ரீ போச்சுன்னா ஃபோர்டீன் ஏ 2 ஈக்குவல் டு ஃபோர்டீன் பை டூ இப்போ A is ஈக்குவல் to, to 7, சப்ஸ்டிடியூட் ஏ இஸ் ஈக்குவல் டு செவன் இன் ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அல்லது டூ எதுல போடுங்க equation டூ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதில் என்ன படப்பிறீங்க செவன் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு செவன்டீன் பி இஸ் ஈக்குவல் டு செவன்டீன் மைனஸ் செவன் பி இஸ் டு டென் இப்போ ஏவோட ஆன்சர் வந்துருச்சு பியோட ஆன்சர் வந்துருச்சு அவங்க கேட்டுக்கிறது ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்டு பி அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் எக்ஸிஸ்ட் அப்படின்னா சிஆர் ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அர்த்தம் first matrix உடைய காலம் ஆர் என்றால் செகண்ட் மேட்ரிக்ஸோடைய ரோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் c ஈக்குவல் டு ஆர் இந்த டெக்னிக் நான் போக க்ளீனாக போட்டுடலாம் இந்த தேங்க் தேங்க்யூ